அனைவருக்கும் வணக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவு 13வது கேள்வி. ஜீவர்கள் முன் தேகத்தில் செய்த பாப கர்மங்கள் இந்த தேகத்திலும் வரும் என்பது எப்படி? போன ஜென்மத்தில், அதாவது போன உடம்பில் நம்ம வாழும் பொழுது செய்த செயல்களினுடைய விளைவு இந்த உடம்பில் இருக்கும்போதும் எப்படி கிடைக்குது அப்படின்னு மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு வள்ளலார் விடை சொல்கிறாரு. ஒரு சம்சாரி முன் குடுத்தனம் செய்திருந்த வீட்டில் தன் தலைவன் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகி எதனால் அந்த சம்சாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டில் குடிவந்த காலத்திலும் அந்த துன்மார்கள் இந்த வீட்டிலும் வந்து அவனுடன் பழக்கம் செய்வார்கள். அதுபோல் ஒரு ஜீவன் ஒரு குடியிலிருந்து தேகத்தில் குடியிருந்த தேகத்தில் கடவுள் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கத்தால் பாவ கர்மங்களை விரும்பி செய்திருந்தானால் அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்தபோதும் அந்த பாவ கர்மங்களை இப்போது வந்த தேகத்திலும் வந்து அந்த ஜீவனை சேரும் என்று அறிய வேண்டும். வள்ளலார் எப்போதுமே ஒரு உதாரணத்தோடு தான் ஆரம்பிப்பார். இப்போ ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கிறாரு. என்ன வச்சுருக்கிறாரு? இந்த வீட்டுக்குள்ளே யாரும் குடிக்கக்கூடாது, குடுத்துன இருக்கிறவங்க யாரும் குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கிறார். ஆனால் இதை கேட்காம ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு வச்சுக்கிட்டு டெய்லி குடிக்கிறான், ஒரே கலாட்டா பண்ணுறான். அப்போது அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாரு, நீ வந்து ரொம்ப தவறான பாதையில் போயிட்டுருக்க, நீ கடவுளுடைய நீதியில் இல்லை, அதனால் இந்த வீட்டை காலி பண்ணுன்னு சொல்கிறார். ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு ஒரு வீட்டுக்கு போகிறான். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, புதிய வீட்டுக்கும் போய் சேர்றாங்க. இப்படி அவன் எத்தனை வீடு மாறினாலும் அந்த புதிய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அத்தனை வீட்டுக்கும் கூடவே போவாங்கல்ல, போய் மறுபடியும் அவனை கெடுப்பார்கள். அப்படி போன உடம்பில் நம்ம இருந்து என்னென்ன பாவங்கள் செய்தோமோ கடவுளுடைய அருள் ஆணைக்கு மீறி நம்ம என்னென்னலாம் செய்தோமோ அந்த பாவங்கள் இந்த உடம்பும் நம்ம உயிர் வந்த உடனே கூடவே வந்து நம்ம அந்த பாவங்களை இப்பொழுதும் சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு பேங்க்கில் கேஷை டெபாசிட் பண்ணுறதுக்காக மக்கள் நின்றுக்கொண்டே இருந்தாங்களாம். அதில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போயிட்டே இருக்கிறாங்களாம். அப்போது ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு வித்ட்ராவல் ஃபார்ம் எடுத்து 100,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணுறதுக்காக ஃபில் பண்ணி கேஷ் கவுண்டரில் கொடுத்தாராம் சைன் போட்டு. உடனே கேஷியர் 100,000 ரூபாய் எடுத்து கொடுத்தாராம். இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், உடனே அவரும் ஒரு வித்ட்ராவல் ஃபார்ம் எடுத்து அவரும் 100,000 ரூபான்னு எழுதி சைன் போட்டு கொடுத்தாராம். உடனே அந்த கேஷியர் சொன்னாராம், உங்கள் அக்கௌண்ட்டில் 5,000 ரூபாய் தான் இருக்குது, நீங்கள் 100,000 ரூபாய் போட்டு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த அன்பர் சொன்னாராம், நானும் அரை மணி நேரம் நிற்கிறேன், அவரும் அரை மணி நேரம் நிற்கிறாரு. நானும் உங்கள் அக்கௌண்ட்டில் பேங்க் வச்சுருக்கேன், உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அவரும் உங்களுடைய பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாரு. அவருக்கு மட்டும் 100,000 ரூபாய் கொடுத்து அனுப்புறீங்க, எனக்கு கேட்டால் இல்லைன்றீங்க, 5,000 ரூபா தான் கொடுக்க முடியுன்றீங்க, இது என்ன நியாயம், நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்டாராம். அப்போது அந்த கேஷியர் சொன்னாராம், உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுக்கிறதுக்கு தான் உனக்கு உரிமை இருக்குது, அந்த ஆள் 100,000 ரூபா போட்டு வச்சுருக்கிறான், அதனால் அந்த ஆள் 100,000 ரூபா எடுக்கிறான், நீ 5,000 ரூபா தான் போட்ட, நீ 5,000 ரூபா தான் எடுக்க முடியும், உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதை தாங்க நமக்கு, நம்ம எல்லாருக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்குது,
கண்ணுக்கு தெரியாமல் ஒரு அக்கௌண்ட் நமக்கு இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சுருக்கோம், எவ்வளவு புண்ணியம் சேர்த்து வச்சுருக்கோம், எவ்வளவு பாவம் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதோ அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். அதனால் வள்ளலார் வந்து இந்த பாவ கர்மங்கள் ஒரு உடம்புலேருந்து நம்ம அடுத்த உடம்புக்கு போகும்போது கூடவே வரும் அப்படின்ற ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார்.